அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 8/6/2022 சுபக்ரது வருடம் வைகாசி மாதம் 25 தேதி புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. சூரிய உதயம் 5:52, சூரிய லக்னம் ரிஷபம். அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். மேசம் ராசி நண்பர்களே, உங்கள் அணுகுமுறையில் சிறிது கவனம் தேவை. உங்கள் பிரியமானவர்களுடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும். முக்கியமான முடிவுகளை இன்று நீங்கள் எடுக்காதீங்க. இன்று பணி சுமை அதிகமாக காணப்படும். குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பது கடினமாயிருக்கும். உங்கள் உணர்வுகளை உங்கள் துணையுடன் வெளிப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். இதனால் நல்லுறவை உருவாக்க முடியும். இன்று அதிக செலவினங்கள் காணப்படும். உங்கள் நிதியை சமாளிப்பது இன்று கடினமாயிருக்கும். பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது. சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படும். குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் உரையாடலை தொடங்கும் முன்பு 1-2 முறை நன்கு யோசிக்க வேண்டும். விட்டு கொடுக்கும் அணுகுமுறை தேவை. சிறிய விஷயங்களை நீங்கள் பெரிதாக ஆக்க வேண்டாம். தொழிலை பொறுத்தவரை பணிகளை சாமர்த்தியமாக ஆற்ற வேண்டும். இல்லையெனில் பணியில் தரத்தை விட்டு கொடுக்க நேரிடலாம். உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படும். உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டியது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பாக இருக்காது. தேவையற்ற செலவுகள் ஏற்படும். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். சளி அல்லது முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. உரிய சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும். பிரார்த்தனை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கு. உங்கள் செயல்களை கவனமாக நீங்கள் ஆற்றுவீங்க. உங்கள் நண்பர்களின் ஆதரவை நீங்கள் பெறுவீங்க. இன்றைய நாளை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். வேலையை பொறுத்தவரை சில கொள்கையுடன் ஆற்றுவீங்க. உங்கள் செயல்திறன் நிரூபிக்க வளர்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கு. உங்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளாக இன்று இருக்கு. இன்று அதிக பணவரவு காணப்படும். உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியுடன் உணர்வுகளை அணுகுவீங்க. இதனால் திருப்தி உண்டாகி உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்வீங்க. பணத்தை சேமிக்கும் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கு. பயனுள்ள திட்டங்களில் முதலீடு செய்வீங்க. உங்களிடம் காணப்படும் உறுதி காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டத்தை சமாளிக்க சமநிலையான அணுகுமுறை தேவை. உறுதியான மனநிலை ஏற்பட மனதை அமைதியாக வைத்து கொள்ள வேண்டியது நல்லது. தொழிலை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறிது கடினமாக காணப்படும். சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்காது. இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும். அவர்களோடு நட்பான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது. இன்று உங்கள் மனதில் ஏதோ இழந்தது போன்ற உணர்வீங்க. உங்கள் துணையுடன் சகஜமாக பழக வேண்டும். இன்று அதிக பணவரவு காணப்படாது. அப்படியே வந்தாலும் தேவையற்ற செலவுகளை நீங்கள் சந்திக்கலாம். இன்று இருமல் ஏற்பட வாய்ப்பிருக்கு. சிகிச்சை மேற்கொள்வதன் மூலம் உங்களை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்து கொள்ளலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். அமைதியாக இருப்பது சிறந்தது. இன்று பணிகள் கடினமாக காணப்படும். சக பணியாளர்களுடன் எதிர்ப்பு உங்களுக்கு கவலையை அளிக்கக்கூடியதாக இருக்கு. உங்கள் பணிகளை திட்டமிட்டு செய்ய வேண்டும். இன்று உங்கள் பொறுமை இழந்து காணப்படக்கூடிய நாளாக இருக்கு. இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே சூடான விவாதங்கள் ஏற்படலாம். நட்புடன் இருப்பது நல்லது. நிதி வளர்ச்சியில் சில கட்டுப்பாடுகள் காணப்படும். முடிந்த அளவு சேமிக்க வேண்டும். தேவையற்ற செலவுகள் காணப்படக்கூடிய நாளாக இருக்கு. இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். பாதுகாப்பற்ற நிலை காரணமாக தலைவலி, உயர் அழுத்தம் போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கன்னிராசி நண்பர்களே, இன்று மகிழ்ச்சியான நாளாக காணப்படாது. என்றாலும் நீங்கள் பொறுமையை தரக்கூடிய நாளாக இருக்கு. எதையோ இழந்தது போன்ற உணர்வு உங்கள் மனதில் காணப்படும். தியானம் மேற்கொள்வது சிறந்தது. தொழிலை பொறுத்தவரை பணிகளை ஆற்றும் போது சில தடைகளை நீங்கள் எதிர்கொள்வீங்க. உங்கள் பணிகளை முறையாக திட்டமிடுவது இன்று மிகவும் அவசியம். மகிழ்ச்சியை தக்க வைக்க இன்று நீங்கள் உங்கள் துணையுடன் சகஜமாக பழக வேண்டும். இன்று பணவரவு குறைந்து காணப்படும். நிதிநிலையை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க. திட்டமிடுவது அவசியம்.
தேவையற்ற குழப்பங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியதாக இருக்கு. ஓய்வாக அமைதியாக இருப்பது ரொம்பவே நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கு. உங்கள் சுயமுயற்சி மூலம் நீங்கள் வளர்ச்சியடைவீங்க. உங்களிடம் காணப்படும் உறுதியின் காரணமாக இன்று உங்கள் முயற்சியில் வெற்றி பெறுவீங்க. பிறருடன் சிறப்பாக தொடர்பு கொள்வீங்க. தொழிலை பொறுத்தவரை பணி வளர்ச்சி இன்று சிறப்பாக இருக்கு. பணிகளை திறமையாக கையாளுவீங்க. நீங்கள் முறையான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டியது நல்லது. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் அன்பாகவும் உண்மையாகவும் நடந்து கொள்வீங்க. இதனால் உங்கள் துணை மகிழ்ச்சி அடைவார். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வருமானம் அதிகமாக காணப்படும். சேமிப்பு ஆற்றல் உயரக்கூடிய நாளாக இருக்கு. இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு. நம்பிக்கை உணர்வு காரணமாக நீங்கள் திடமான ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சமநிலையோடு இருக்கும். உங்கள் பெற்றோரின் ஆதரவு கிடைக்க பெறுவீங்க. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும். இன்று திருப்தியான நாளாக இருக்கு. தொழிலை பொறுத்தவரை நேர்மை உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படக்கூடியதாக இருக்கு. உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீங்க. உங்கள் சக பணியாளர்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கு. உங்கள் உள்ளிருக்கும் திறமைகளை வெளிக்கொணர்வீங்க. உங்கள் துணையுடன் அன்பை வெளிப்படுத்துவீங்க. இந்த போக்கின் காரணமாக உங்கள் மீதான மதிப்பு உயரக்கூடியதாக இருக்கு. இன்று நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கு. இன்று அதிக பணம் சேமிக்க வாய்ப்பு இருக்கு. இதனால் திருப்தியான உணர்வு காணப்படும். உங்களிடம் நிறைந்திருக்கும் ஆற்றல் காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. தனுசு ராசி நண்பர்களே, இன்று ஆன்மீக சொற்பொழிவை கேட்டல், இறை வழிபாடு போன்றவற்றில் ஈடுபடுவதன் மூலம் ஆறுதல் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கு. உங்கள் பேச்சில் கவனம் தேவை. இன்று நண்பர்களை சந்திப்பதை தவிர்க்க வேண்டும். அதிக பணிகள் காரணமாக இன்றைய பணிகள் தள்ளி போகும். குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க புத்திசாலித்தனமாக பணிகளை ஆற்ற வேண்டும். நீங்கள் விரும்பும் மகிழ்ச்சி கிடைக்காது. உங்களின் மாறுபடும் மனநிலை காரணமாக உங்கள் துணையுடன் நீங்கள் அகந்தை போக்கை காண்பிப்பீங்க. இது இருவருக்கும் இடையிலான உறவை பாதிக்கும் என்பதால் இதனை தவிர்க்க வேண்டியது நல்லது. பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது. பணத்தை கவனமாக கையாள வேண்டியது நல்லது. ஒவ்வாமை காரணமாக தொண்டை வலி ஏற்பட வாய்ப்பிற்கு குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, இன்று எளிய பணிகளை செய்வதை கூட நீங்கள் கடினமாக உணர்வீங்க. உங்கள் ஆற்றல் இழந்து காணப்படும். இதனால் விளைவுகளில் பாதிப்பு ஏற்படும். ஓய்வாக இருக்க வேண்டியது நல்லது. உங்களிடம் சில அபாயங்களை சந்திக்க நேரிடலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. பணிகளை கவனமாக கையாள வேண்டியது நல்லது. உங்கள் துணையுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் வகையில் சில தேவையற்ற பேச்சுக்களை ஏற்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களின் அஜாக்கிரதை காரணமாக இன்று நீங்கள் பணம் இழக்க நேரிடலாம். தொண்டை வழியால் நீங்கள் அவதிப்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கும்பம் ராசி நண்பர்களே, இன்று அனுகூலமான நாளாக இருக்கு. இன்று சமநிலையோடு காணப்படுவீங்க. இன்று புதிய தொடர்புகள் மற்றும் நண்பர்களை ஏற்படுத்தி கொள்வீங்க. பிறருடன் கலந்து பேசி மகிழ்ச்சி அடைவீங்க. தொழிலை பொறுத்தவரை கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக செய்வீங்க. சக பணியாளர்களின் ஆதரவை நீங்கள் பெறுவீங்க. உங்கள் துணையுடன் நேர்மையாக உண்மையாக நடந்து கொள்வீங்க. இது இருவருக்கும் இடையே நல்லுறவு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை திருப்திகரமாக இருக்கு. பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு நீங்கள் செலவு செய்வீங்க. உங்கள் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாக இருக்கு. இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. மீனம் ராசி நண்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான நாளாக இருக்கு. நீங்கள் மிகுந்த முயற்சி செய்து அதில் வெற்றியும் காண்பிப்பீங்க. உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக ஆக்குவீங்க. உங்கள் சமயோகித புத்தி இன்றைய பணிகளை எளிதாக்கும். வெற்றி பெற வேண்டும் என்ற உங்கள் மனநிலை உங்கள் பணியில் பிரதிபலிக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் உண்மையாக இருப்பீங்க. இதனால் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கு. நிதி நிலைமையில் இன்று வளர்ச்சி காணப்படும். லாபகரமான திட்டத்தில் இன்று நீங்கள் பணத்தை முதலீடு செய்வீங்க. உங்களிடம் காணப்படும் மன உறுதி காரணமாக இன்று நீங்கள் அதிக ஆற்றலுடன் காணப்படுவீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
இது போன்ற தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.